அம்பாளுடைய கற்பு சிறப்பு மற்ற எல்லாரும் அழிந்து போய்விடும் மகா சம்ஹார காலத்திலும் சுவாமி மட்டும் அம்பாளோடு விளையாடி கொண்டிருப்பதை அந்த ஸ்லோகத்தில் பேர் பேராக சொல்லி விவரிக்கிறார் அந்த மகா பிரளயத்தில் விருஞ்சி பஞ்சத்துவம் ரஜதி பிரம்மா அழிவை அடைகிறார் அருகி ஆப்னோதி விரதி விஷ்ணு ஆகிவிடுகிறார் விநாசம் கீனாஷோ பஜதி எல்லாரையும் நாசமடைய செய்கிறானே யமன் அவனும் நாசமடைகிறான் கீநாசன் என்பது யமனுடைய ஒரு பெயர் தனதோ யாதி நிதனம் செல்வத்திற்கு எவனை மிஞ்சி இல்லையோ அவனையும் அப்போது அத்தனை செல்வமும் காப்பாற்ற முடியாது அவனும் முடிந்து போகிறான் யாதி நிதனம் தனதன் என்றால் தனதன் என்றால் குபேரன் நிதனம் என்றால் முடிவு விளையாடுகிற மாதிரி வார்த்தைகளோடு விளையாடுகிறார் த்ரிஷா ஒரு இந்திரன் இல்லை அநேக இந்திரர்கள் சேர்ந்த பட்டாளமே கண்மூடிப்போய் மீளா நித்ரை என்பதை அடைந்து விடுகிறது கண்மூடாத தேவர்களின் கண் மூடி போகிறது சிருஷ்டி ஆரம்பித்ததிலிருந்து அந்த பிரளய பரியந்தம் அநேக மன்வந்திரங்களும் ஒவ்வொரு மன்வந்திரத்திற்கும் ஒரு புது இந்திரனும் வந்திருப்பார்கள் ஆதலால் இந்திர பட்டாளம் மாகேந்திரி வித்தி என்று போட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சர்வ சம்ஹார காலத்திலும் மகா சம்ஹாரே அஸ்மின் அப்போது கூட விஹரதி சத்தி அஹ் ரசவ் உன்னுடைய பதி இருக்கிறானே அவன் மட்டும் உன்னோடு விளையாடி கொண்டிருக்கிறான் சதி என்று அம்பாளை கூப்பிட்டு சொல்கிறார் அர்த்த புஷ்டியோடு கூட தான் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிறார் சதி என்றால் பரம பதிவிரத்தை பதிக்கு மரியாதை இல்லாத இடத்தில் தான் பிராண தாரணம் பண்ணுவதே பாபம் என்று தக்ஷனின் யக்ஞ்சசாலையில் ஜீவனையே விட்ட அம்பாளின் பெயர் அது அவள் அந்த ரூபத்தில் அப்போது முடிந்து போனாலும் வாஸ்தவத்தில் அழியவே முடியாத நித்திய பிரம்மசக்தி எப்படி முடிய முடியும் நித்யையாய் உள்ள அவள் சத்தியான பதிவிரத்தையாய் இருக்கிறாள் ஆனபடியால் அவளுடைய பத்தியும் அழிவே இல்லாதவனாகத்தானே இருந்தாகணும் வேறே மாதிரி நடந்துவிட்டால் அந்த சதி கற்பரசி மகா பிரளயாக்னியில் தானும் விழுந்து சதி பண்ணி கொண்டு விடுவாள் ஆகையால் அந்த சதியின் நித்திய சௌமாங்கல்யத்தை முன்னிட்டேதான் தான் அவளுடைய பத்தியும் அந்த பிரளயத்தில் கூட பிழைத்து போகிறார் இதே அபிப்பிராயத்தை தான் தாடங்க மஹிமா என்னும் போதும் தெரிவித்திருக்கிறார் தவ ஜனனி தாடங்க மஹிமா சுதாமப்பியா சுவாத்திய பிரதிபய ஜரா மிருத்யுஹரிணி

சுதாம் அமுதத்தை ஆஸ்வாத்ய ஆஸ்வாத்ய அருந்தியும் கூட விதி சதக மகாத்தியாக பிரம்மா இந்திரன் முதலான விஸ்வேத்விஷத்த அனைத்து தேவர்களும் விபத்தியந்தே மகா பிரளயத்தின் போது அழிவுறுகின்றனர் அப்போதும் கராலம் மிக கொடியதான க்ஷேலம் காலகூட விஷத்தை உண்டவரான சம்போகோ சிவபெருமானுக்கு மட்டும் காலகலனா காலனுக்கு ஆட்படுவதென்பது ந யத் கிடையாதென்றால் தன் மூலம் அதற்கு காரணம் தவ உனது தாடங்க மகிமா தாடங்கத்தின் மகிமைதான் விஷத்தை அதிலும் மகா உக்ரமான காலக்கூட விஷத்தை சாப்பிட்டவர் உடனே க்ளோஸ் ஆக வேண்டியதுதான் அமிர்தம் சாப்பிட்டவர்களோ என்றைக்கும் சாகாமல் இருப்பார்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே நடக்கிற கதையோ தலைகீழாய் இருக்கிறது சர்வசம்ஹார காலத்திலேயே அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் எல்லாரும் கூட அழிந்து போய்விடுகிறார்கள் காலகூட்டம் என்றும் என்றும்லாகலம் என்றும் சொல்லும் பயங்கர விஷத்தை சாப்பிட்ட பரமேஸ்வரன் ஒருத்தன் மாத்திரம் மிஞ்சி நிற்கிறான் ஸ்லோகம் இருபத்தி ஆறு இதன் சொல் அமைப்பை அப்படியே பின்பற்றி ஸ்ரீசர்ணர்கள் மேற்கொண்டு பொருள் கூற கேட்கிறோம் ஸ்லோகம் இருபத்தி எட்டு